அனுஷ்கா காயத்ரியோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி மாதவன் நடிப்புல வெளியாகி இருக்கும் விக்ரம் வேதா திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. அடுத்ததா பன்னீர்செல்வம் இழுக்கத்துல கருப்பன் படத்துல விஜய் சேதுபதி நடிச்சு முடிச்சிருக்காரு. இதை தவிர சமந்தாவோடு அநீதி கதைகள், த்ரிஷாவோடு 96, கௌதம் கார்த்திகோடு சேர்ந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம பாலாஜி தரணிதரனோட டைரக்ஷன்ல சீதக்காதி படத்துல நடிக்கவும் ஒப்பந்தமாகி இருக்காரு. இந்த நிலையில தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனரான மணிரத்னம் அடுத்ததா இழக்க இருக்கும் படத்துல விஜய் சேதுபதி நடிக்க இருக்கிறதா கூறப்படுது. இதற்கு முன்னதா மாதவன், ராம்சரண், மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல நடிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. ஆனா அத மாதவன் மறுத்திருந்தாரு. இந்த நிலையில விஜய் சேதுபதி மணிரத்னமோட டைரக்ஷன்ல நடிக்க இருக்கிறதா வெளியான தகவல் அவரோட ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வருதாங்கிறத பொறுத்திருந்துதான் பாக்கணும். மணிரத்னம் விஜய் சேதுபதி சேர்ந்தா அது ஒரு மாஸ் கூட்டணியா அமையுங்கிறதுல சந்தேகமே இல்ல. விஜய் சேதுபதியோட நடிப்புல புரியாத புதிர், இடம் பொருள் ஏவல் படங்கள் வெகு நாட்களா ரிலீஸுக்கு காத்திருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.